விலாகில் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு இடம் மேட்டூர். மேட்டூர்னாலே நமக்கு ஞாபகம் வருது மேட்டூர் டேம் தான். ஸோ மேட்டூர் டேமுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பார்க்கு. ஸோ ரொம்ப முக்கியமாக மேட்டூர்னாலே மீன் தாங்க. ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீன் வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி தராங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விலாகெலாம் போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேட்டூர் பார்க்குக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிஷ் ஷாப்புக்கு வந்துருக்கிறோம். ஸோ என்னென்ன ஃபிஷ் இருக்குது அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்னென்ன ஃபிஷ்ஷுனா நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோகு, கட்லா இருக்குது, மிருகால் இருக்குது, கெளுத்தி இருக்குது, டேமின் வேணால் ஜிலேபி இருக்குது, வேறு மூக்கு மீன் இருக்குது, வேறு கெளுத்தி ஐட்டம்னா ரெண்டு மூணு ஐட்டம் நிறையா வெரைட்டியாக மீன்லாம் வந்து இங்கே சேல் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்டு கிராப் இருக்குது உங்களுக்கு. இப்போ இது எல்லாமே வந்து ஆற்றுல வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி சேல் பண்ணுறதானா? ஆமாம், அன்னன்னைக்கு இங்கே கவர்மெண்ட் சொசைட்டி இருக்குது, அங்கே வாங்கி சேல் பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் வந்து கேட்கும்போது நீங்கள் அப்படி நேரடியாக போட்டு ஃப்ரை பண்ணி தந்துடுறீங்க. இதனால் நீங்கள் இப்போ எனக்கு இந்த ஃபீஸ் வேணும், இந்த இது வேணும்னு சொல்கிறீங்களா, அப்போ மட்டும்தான் போட்டு தருவோம். எதுவுமே வந்து முன்னாடியே ஃப்ரை பண்ணி தரோம், மசால் மட்டும் போட்டு வச்சுருவோம். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஃபிஷ் எது வேணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஃப்ரை பண்ணி கொடுப்போம். வேறு இதை தவிர என்னென்ன செய்கிறீங்க? வேறு இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஐட்டம் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு. சிக்கன் மட்டன் எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஆர்டர் மாதிரி உங்களுக்கு. வேறு ஹோட்டலில் உங்களுக்கு என்னென்ன பண்ணி தருவாங்களோ எல்லாமே உங்களுக்கு எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. வேறு இதை தவிர இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது 90% பார்த்தீங்கன்னா மீன் மட்டும்தான். நீங்கள் 90% மீன் மட்டும்தான், மீதி வேணா சிக்கன் மட்டன்னா நீங்கள் ஆர்டர் மாதிரி சொன்னீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு எல்லாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷாப்பில் வந்து என்னென்ன ஃபிஷ் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிலேபி, இது வந்து ரோகு, பாறை, இது வந்து கட்லா சில்லி, இது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு மீன். ஸோ இது எல்லாத்துலேயும் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதை எப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம். எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு எந்த ஃபிஷ் வேணுமோ ஸோ அதை அப்போவே நமக்கு வந்து ஃப்ரை பண்ணி தந்துடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி எடுக்கலாம். ஃபிஷ் ஆனால் நல்லா ஆயிலில் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு அந்த க்ரன்ச்சியான டேஸ்ட் நமக்கு ரியலாக கிடைக்குது, அந்த டேம் ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ரோகு ஃபிஷ்ஷு சாப்பிட போகிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த போன் நல்லா வந்து ஆயிலில் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஜிலேபியோடு வந்து பார்த்தீங்கன்னா ரோகு நல்லாயிருக்கு. அடுத்தது பாறை ஃபிஷ்ஷு. பாறை ஃபிஷ் பொறுத்தவரைக்கும் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட் இல்லை, அந்த சாஃப்ட்னஸ் நல்லா தெரியுது. முள் அதிகமாக இல்லை, ஸோ நம்ம ஈஸியாக சாப்பிட முடியுது. அடுத்தது வந்து கட்லா சில்லி, இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்டு இதில் முள்ளுலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து நல்லா பாயில் பண்ணிட்டதுனால நல்லா ஈஸியாக வந்து சாப்பிட்லாம் இதை. அடுத்தது கொக்கு மீன், இதை வந்து மூக்கு மீன் கொக்கு மீன் எப்படி வேணால் சொல்லுவாங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதுலேயே வந்து இந்த கொக்கு மீன் வந்து வேறு லெவல், செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஸோ நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நமக்கு எந்த ஃபிஷ் வேணுமோ அப்போவே பாயில் பண்ணி தராங்க. இதுதான் வந்து ரியல் ஆத்து மீன். நீங்கள் மேட்டூர் வந்தீங்கன்னா மேட்டூர் டேமில் வந்து குளிக்கிறீங்களோ இல்லையோ, ஸோ டேமுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து ஃபிஷ்ஷு நமக்கு ஃப்ரை பண்ணி தந்துட்டுருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த ஃபிஷ் வேணுமோ அப்போவே வந்து பாயில் பண்ணி தராங்க. ஸோ இந்த இடத்துடைய லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.